நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் ஆன் டாப் ஹவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, 2023 ஆகஸ்ட் எக்ஸாமுக்கான ஷார்ட் ஆன் டைப் ரைட்டிங் ரிசல்ட்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் மெரிட் லிஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா மாநில அளவில் சிறப்பிடம் பெற்ற அந்த மாணவர்களோட ரெஜிஸ்டர் நம்பர் நேம்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ப்ரைவேட்டாக படித்த எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் இடம்பெற்றிருக்காங்க சரிங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா. கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கோட் நம்பர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் கோட் நம்பர். அதை வச்சு நம்ம அங்கே என்ன சப்ஜெக்டில் வந்து அவங்க மெரிட் லிஸ்ட்டு, அதில் வந்து என்ன சப்ஜெக்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங், சில டைப் ரைட்டிங் பள்ளிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்லேயும் வந்து மாநில அளவில் மாணவர்கள் வந்து சிறப்பிடம் பெற்றிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அதில் தேர்டாக இருக்குது பாருங்கள். தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா அனிஷா ஜெயவள்ளி. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கோட் நம்பர் 3434. அந்த அதோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர், ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடம்பெற்றிருக்காங்க. ப்ரைவேட்டாக படித்த மாணவர்கள் தான், ப்ரைவேட்டாக படித்த மாணவர்கள், ஷார்ட் ஹேண்டு ப்ரைவேட்டாக படித்த மாணவர்கள் மாநில அளவில் வந்து சிறப்பிடம் பெற்றிருக்காங்க சரிங்களா. ஸோ அதோட கூட வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா ஜேபி. ஸோ அவங்க வந்து நம்பர் 5, அது கோட் நம்பர் 5. கோட் நம்பர் 5 என்னென்னா மேலே பார்த்திங்கன்னா இங்கே அக்கௌண்டன்சி ஜூனியர், அவங்க வந்து ஜூனியர் அக்கௌண்டன்சியில் ப்ரைவேட்டாக தான் பண்ணாங்க சரிங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும், ஸோ இன்ஸ்டியூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் இடம்பெற்ற மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட் நேமும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அதுவும் நான் செக் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைவேட் அப்படிங்கிறது லைனாக இருக்குது பாருங்கள், குறிப்பாக 24 சரிங்களா. கோட் நம்பர் 24 என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியரில் மாநில அளவில் வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் இருக்குங்களா. காவ்யா எஸ்வி, கலாவதி என், நிவேதா ஏ, முப்புடாத்தி எஸ், பவித்ரா எம் சரிங்களா. ஸோ இதில் வந்து காவ்யா எஸ்வி அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 23, அதாவது ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியரில் மாநில அளவில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பிடம் பெற்றிருக்காங்க, மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் தமிழ் சீனியரில் வந்திருக்காங்க ஓகேங்களா, தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரகாஷ் எம், அவர் வந்து பார்த்திங்கன்னா 31 பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக தான் பண்ணார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பிடம் பெற்றிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு கீழே வந்து பார்க்கும்போது ராகுல் ஆதித்யா, தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சாய் அப்படிங்கிற அந்த நேமில் பிரணய் காம்பா சரிங்களா. நேம் வந்து பார்த்திங்கன்னா சாய் பிரணய் காம்பா. தென் வந்து பார்த்திங்கன்னா நவீன் டி, பரிமலா, முகமத் ரியாஸ். ஸோ அவங்க வந்து 34, 33, 34, 35, 36. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 33 ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு, 34 வந்து ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு, 180 வேர்ட்ஸ் பண்ணிட்டு, அதாவது 150, 180 அதெல்லாம் வந்தவங்கள தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. கீழே வந்து கொடுத்துருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடில் வந்தவங்க. நவீன் டி அவங்களுக்கு வாழ்த்துக்கள், 200 வேர்ட்ஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டு தான், 200 வேர்ட்ஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, மெரிட் லிஸ்ட்டு வந்திருக்காரு, வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே ப்ரைவேட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். ஸோ ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உதாரணம், இதுக்கு வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி படித்தாலும் சரி நல்ல விதமாக படித்து தேர்வை நல்ல விதமாக எதிர்கொண்டோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா. ஸோ நிறைய இன்ஸ்டியூட்லேயும் நல்ல நல்ல மாணவர்கள் இருக்கிறாங்க, தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாகவும் கேர் எடுத்துகிட்டு நல்லா படித்த மாணவர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த நேமில் இடம்பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ் ஆன்லைன் அகாடமி மற்றும் டாப்பர்ஸ் அகாடமி நாமக்கல் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி.